ஐயா வாங்க அம்மா வாங்க இந்த வருஷத்தோட சூப்பர் ஹிட் படம் நம்ம தியேட்டர்ல ஓடுது போனா வராது பொழுது போனா கிடைக்காது ஒரு தடவை இந்த படத்தை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இத பாத்துக்கிட்டே இருப்பீங்க என்ன படத்தை காட்ட போற இதுக்கு பேசாம என்ன மாதிரி டீ மாஸ்டரா இருக்கலாம் நாலு பேர் வந்து டீ ஆவது குடிச்சிருப்பாங்க இங்க என்ன நடக்குது சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன் பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன் மரியாதையா இந்த படத்தை பாத்துட்டு போங்க சிங்கம் சார் உங்க சட்டத்து மேல ஆணையா சொல்ற என்னால இந்த படத்தை பார்க்க முடியாது இப்ப எங்க வேலை எதை நாங்க பார்க்க போறோம் அட மோட்டு பத்லு கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சுன்னா என் கடையில வந்து டீயை குடிச்சிட்டு போங்க என்ன ஏ நண்பா மோட்டோ என்ன மன்னிச்சிருப்பா என்னால இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது பரவாயில்ல பாக்ஸர் அண்ணாச்சி நீங்க ஏதோ அவசர வேலையா வெளியே போறீங்க போல இருக்கு போயிட்டு வாங்க அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோட்டோ நான் போய் நிம்மதியா படுத்து தூங்க போறேன் அதோட இந்த வீணா போன படத்தை பாக்குறத விட நிம்மதியா படுத்து தூங்குறது நல்லது இல்லையா சரி நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன் சரியா மோட்டு பத்துலு இந்த படத்துல ஹீரோவா போட்டிருக்க வேண்டியது இந்த டான் அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஷோ ஃபுல் ஆன் ஓ போஸ் போ என்னமோ பச்சடல சொல்றீங்க டேய் 10 மணி ஆயிடுச்சு ஏதாவது பண்ணுடா பையன் காலியா இருக்கும்போது எனக்கு மூள வேலை செய்யாதது உனக்கு தெரியாதா ஐடியா அரங்கே பா அரங்கே பா ஒருவேளை நம்ம ஏகப்பட்ட செருப்பையும் சூக்களையும் எடுத்துட்டு வந்து தியேட்டருக்கு முன்னால போட்டோம்னு வச்சுக்கோங்க அந்தி வேலை போறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா ஏகப்பட்ட மக்கள் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காங்க ஐடியா இப்ப நாம பாப்போம் யார் படம் பார்க்காம போறாங்க வாங்க வாங்க வந்து பாத்தீங்களா கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு ஹவுஸ் ஃபுல் ஆகுறதுக்கு இன்னும் 2-3 டிக்கெட் தான் இருக்கு சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க வாங்க சீக்கிரம் வாங்க வந்து பாருங்க படம் ஆரம்பிச்சிட போறோம் அவ்வளவுதான் ஹலோ மோட்டோ இங்க கேளுங்க யாரனா படம் பாக்குறதுக்காக செருப்பு வெளிய விட்டு போவாங்களா என்ன காமெடி ஏதாவது நம்பர் மாதிரி இருக்கா இந்த தியேட்டர் நாங்க ரொம்ப சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்க ஆச்சப்படுறோம் அழுக்கப்படுகிறதுனால ஏகப்பட்ட வியாதிகள் பரவதே இல்ல அடேங்கப்பா பிரமாத மோட்டு பத்திலும் பிரமாத கலகிட்டீங்க உங்களோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்காக ஒரு நாள் டிக்கெட் கொடுக்குறீங்களா சொன்ன மாதிரி படம் ஹிட்டா இருக்குமோ வரவாது இருக்கும் இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்கன்னா கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும் பாப்போம் மொட்டத்துல அண்ணாச்சி எனக்கு ஒரு 5 டிக்கெட் எனக்கு ஒரு 2 டிக்கெட் கொடுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டிக்கிட்டு எல்லாம் வரக்கூடாது ஒருத்தர் பின்னால ஒருத்தர் வரிசையா ஆடுறா வரணும் வரிசையா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே நம்ம தைரியத்தை மட்டும் கைவிடவே கூடாது நாம இப்ப வேற எதையாவது பிளான் பண்ணியே ஆகணும் என்ன சொல்ல ராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி அதாவது நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரியே நிக்கிறீங்க நண்பர்களே உங்களுக்காக இன்னைக்கு ராத்திரி மோட்டு பத்துலு சார்பா ஒரு அழகான பார்ட்டி நடைபெற போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் ஜக்காவோட கேரேஜுக்கு எல்லாரும் வாங்க மறந்து விடாதீர்கள் இருந்தோம் மறந்து விடாதீர்கள் டாக்டர் ஜக்காவோட கேரேஜுக்கு வாங்க ஆர்டினரி மனுஷனா வரலாம் அகலமா
ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனா பார்ட்டி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்போ நடக்கும்? ஆனா படம் அட்டர் ஃப்ளாப் ஆகி கூட பார்ட்டி கொடுக்கறானுங்களே, இது புது விஷயமா இருக்குதே. நமக்கு என்ன தெரியும் அண்ணாச்சி, வாங்க நைட் பார்ட்டிக்கு போய் தான் பாப்பமே. நீ சொல்றது சரியாதான் பாருக்கு. ஏய் மோட்டு, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி ஆயிட்ட. அடே மோட்டு, பார்ட்டி எங்கடா? அடே இதே இடத்துல தான் நம்ம பார்ட்டி. பார்ட்டி வந்து இன்னைக்கு ராத்திரி தான். ஏய் மோட்டு பத்தலோ, பார்ட்டி பார்ட்டின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி கொண்டு வந்து இந்த டப்பா படத்தை காட்ட போறியா? விடியும் போது ஜனங்களோட கோபம் நல்லாவே தணிஞ்சிருக்கும்பா. ஆமாம்பா, இப்ப நம்ம அவங்க கிட்ட மாட்டினா பின்னி பெடல் எடுத்துருவாங்க. சொன்னா கேளுங்கப்பா. இங்க புதுசா வந்திருக்க கோயில எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கிற சாப்பாடு ஃப்ரீயா சாப்பிட்டு போலான்னு வந்துச்சீங்களா? குத்தி கொண்டு நம்ம சாப்பாட்ட அவனுக்கு தின்றாங்க, அதுவும் ஃப்ரீயா. குக்குடுக்கு அடே மோட்டோ, ஓடிடுறா இங்க இருந்து ஓடிடு. இந்த சேவலங்க எல்லாம் நம்ம மேல கோபமா இருக்காங்க. எவன்டாது நம்ம ஏரியாக்குள்ள வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுறது? விடாத அவனுக்குள்ள போய் முட்டு எட்டு மிதி. கதவுலே போட்டு பந்துரு, உங்களோட சேர்ந்து நானும் திருடம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். சேவலுங்க ஒரு பக்கம் கொத்தி தீத்திருச்சு, எரும மாடுக கொம்பாலையே முட்டி தள்ளிருச்சு. இனிமே என்னன்னு அனுபவிக்கிறோம்னு தெரியல. சீக்கிரம் இத ஒரு முடிவு கொண்டு வாங்கடா. அட இது ரொம்ப பெரிய பாறையா இருக்கு, எல்லாரும் சீக்கிரமா ஒண்ணு கொடுங்கப்பா. சீக்கிரம் ஒண்ணு கொடுங்க. எத்தனை ஊரு, எத்தனை மலை, எத்தனை ரோடு, எத்தனை காடு, இதெல்லாம் ஒரு பொழப்பு.
சாரி உங்ககிட்ட எல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன் எங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிடுங்க ஆனா எதுக்காக சாரி சொல்றீங்க உங்க எல்லாரையும் நாங்க சூக்களையும் செப்பல்களையும் காட்டி ஏமாத்திட்டேன்ல அதுக்காக தான் இந்த சாரி டாக்டர் ஜக்காவோட கேரேஜுக்குள்ள தள்ளி அதை எல்லாத்தையுமே நாங்க மூடிட்டோம் அதனால என்ன பிரச்சனை எதுக்காக இப்ப சாரி கேக்குறீங்க எல்லாத்துக்கும் மேல உங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு படத்தை காட்ட ட்ரை பண்ணலாம் அதுக்கு தான் ஏய் ஆனா நாங்க எல்லாரும் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உன்ன துரத்திட்டு வந்தோம் மோட்டுப்பத்திலும் டாக்டர் ஜட்காவுடி கேரேஜ்ல உக்காந்து நாங்க உங்க படத்தை பார்த்தோம் அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நாங்க எல்லாரும் அதை ரசிச்சோம் நாங்க எல்லாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான் இங்க வந்திருக்கோம் மோட்டு அடே என்ன சூப்பரான படத்தை கொண்டு வந்திருக்கீங்க மோட்டுப்பத்தில பிரமாதம் என்ன சொல்றது பாக்க போலாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பாக்கலாம்